ஏழாம் வகுப்பில் படிக்கின்றேன். உயிர் கொடுத்த தந்தைக்கும் உரு கொடுத்த தாய்க்கும் கற்றுக் கொடுத்த ஆசான்களுக்கும் மற்றும் இங்கிருக்கும் நெடுவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். நான் பேச போகிற தலைப்பு விடுதலை போராட்டத்தில் பாரதியின் பங்கு. இந்த நூற்றாண்டில் தமிழ் இலக்கிய உலகில் பெரும் மறுமலர்ச்சியை கண்டவர் பாரதியார். மக்களுக்காக, நாட்டு விடுதலைக்காக, பெண்கள் உரிமைக்காக பாடி நாட்டில் பெரும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திய மகா கவிஞர் அவர். தமிழ் தாய் பெற்றெடுத்த தமிழ் புதல்வர் ஆகியவரையே நான் மிகவும் விரும்புகிறேன். சொல்லும் செயலும் ஒன்றாக வாழ்ந்தவன் பாரதி. வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தவன் பாரதி. தாய் நமக்கு வீரத்தை தாய்ப்பாலில் கலந்து ஊட்டுவாள். அதே வீரத்தை பாரதி நமக்கு தமிழ்ப்பாலில் கலந்து ஊட்டி உள்ளார். இந்தியாவின் பேரரசியாக விக்டோரியா மகாராணியை நியமிக்கிறார் லிப்டன் பிரபு. 30 கோடி இந்தியர்களை 6 லட்சம் வெள்ளி திருப்புகளாக தயாரிக்கின்றன. 5 ஆண்டுகள் கழித்து பாரதி பிறக்கிறான். அவன் முற்றும் வளர்ந்த போது, அவன் மூலையில் வெயிலிருந்த போது, அவன் சுட்டு விரலுக்கும் கட்டை விரலுக்கும் மத்தியில் தமிழ் கட்டுப்பட்டிருந்த போது, அவன் காதில் விழுகிறது காலத்தின் அசலு. தூங்கி கலந்த பாரதத்தை தம் உணர்ச்சிகரமான படங்களால் தட்டி எழுப்பிய பெருமை பாரதிக்கு உண்டு. நாட்டின் ஒற்றுமை, அதனால் ஏற்படும் பழம், விடுதலை வேண்டியதும் தேவை ஆகியவற்றையும் பாடினார். இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பே தீர்க்க தரிசனமாக ஆடுவோமே, பொழுது பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று விடுதலை பெற்று விட்டதாக கனவு கண்டு ஆனந்த கூத்தாடினார். தன்னுடைய தீராத சுதந்திர தாகத்தை தணிக்க அரசியலில் ஆர்வம் காட்டினார். இந்தியா என்ற பத்திரிகையில் தூங்கி அதன் மூலம் தனது அரசியல் கருத்துக்களை பரப்பினார். பாரதியின் பாடல்கள் காட்டுத்தீயாய் பரவி தமிழர்களை வீறு கொள்ள செய்தது. கத்தியின் இரத்தம் இன்று யுத்தம் அன்று வருகிறது. சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர். இந்திய மக்களுக்கு வேண்டியது விடுதலையே அன்று வேறொன்றும் இல்லை என்பதனை வீர சுதந்திரம் வேண்டி நின்றார். பின்னர் வேறொன்று கொள்வாரோ, அந்நாரமுது உண்பதற்கு ஆசை கொண்டோர்களில் அறிவை செலுத்துவாரோ என்று பாடினார். தண்ணீர் விட்டோ வளர்ந்தோம், சர்வேசாய் உயிரை கண்ணீரால் காத்தோம் என்றார் பாரத். தியாகிகளின் கண்ணீரை கண்டு, பாரதாய் அடிமைப்பட்டிருப்பதைக் கண்டு, என்றுதனையும் இந்த சுதந்திர தாகம், என்றுமணியும் எங்கள் அடிமையின் மோகம் என்றார். இப்படி பாரதியின் பாடல்கள் சுதந்திர போரில் உணர்ச்சி வெள்ளமாய் காட்டுத்தீயாய் சுதந்திர கலனாய் தமிழ்நாட்டை வீறு கொள்ள செய்தது. பாரதியின் பாடல்கள் தமிழ்நாட்டின் பலத்த ஆதரவு பெறுவதைக் கண்டு பிரிட்டிஷ் ஆட்சி அவரை சிறையில் அடைத்தது. விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வுள்ள பல்வேறு கவிதைகளை படைத்து மக்களை ஒருங்கிணைத்த காரணத்தால் தேசிய கவியாக அனைவராலும் போற்றப்பட்டார். விடுதலை பெற்றால் எத்தகைய உணர்ச்சியை பெறுவார்கள் என்பதனை தம் கற்பனை மூலம் சிறப்பாக பாடுகிறார். விடுதலை 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 பறையறுக்கும் எங்கு தீயற்பு புலையவருக்கும் விடுதலை பரவரோருக்கு ஒருவருக்கு மரவருக்கும் விடுதலை என்று. விடுதலை என்பது ஓர் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமல்ல, இந்திய மக்கள் அனைவரும் அடைய வேண்டும் என்றார். ஆங்கிலேயர் முடிந்து நாடு விடுதலை பெற வேண்டும் என்பது பாரதியின் கனவாக இருந்தது. ஆனால் அந்த கனவு நிறைவேறும் பொழுது அவர் ஊர்வலன் உள்ளி என்ற போதிலும் நாம் சுதந்திரமடைய ஒரு காரணமாக இருந்த வண்ணம் பாரதி என்பதனை யாரும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது. இத்தகைய சிறப்பு மிக்க பாரதியை போற்றி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.